இப்பொழுது மீண்டும் மீண்டும் நம் மனதிற்குள் எழுந்து கொண்டே இருக்கும் இந்த பிடிவாதத்தன்மையுடைய கேள்விகள், வேற ஒன்றும் இல்லை. வாழ்க்கை அப்படின்னா ஒரு விஷயத்தை நாம் கற்பனை பண்ணி ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்துட்டு இருப்போம். அதுக்கு பிறகு யாராவது ஒரு இறுதியான சத்தியத்தை நமக்கு சொல்வார்களானால் அந்த சத்தியம் நாம் ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கை முழுவதும் பொய்ன்னு நமக்கு நிரூபிச்சிருது. எதை நோக்கி ஓடினோமோ அது வெறும் காணல் நீர் அப்படின்னு நிரூபிச்சிருது. அது நிரூபிச்ச உடனே நமக்கு அது சத்தியம்னு புரிஞ்சா கூட இவ்வளவு நாள் இந்த பாதையில ஓடிட்டோமே அப்படிங்கிற அந்த அகங்காரத்திற்காக அதை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எதிரிலே இருப்பவர் சொல்வது சத்தியமாக இருந்தாலும் கூட குதர்க்கத்தனமான வாதங்களோடு அந்த சத்தியத்தை எதிர்த்தல், அந்த சத்தியம் நமக்குள் வேலை செய்ய அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்துதல் என்கின்ற மனப்பான்மைகளோடு நாம் இருக்கும் பொழுது சத்தியம் நமக்குள் இயங்குவதில்லை, சத்தியம் நமக்குள் இயங்க நாம் அனுமதிப்பதில்லை. ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்வார், மலைய மாறுதம்னு ஒரு காற்று வீசும் பொழுது வழியில் இருக்கும் மரங்கள் எல்லாம் சந்தன மரம் ஆகிவிடும், ஆனால் வாழை மரம் மட்டும் ஆகாது. வாழை மரம் அந்த காற்று தன் மேல் படவே விடாது. அதேபோல் இந்த கதவை திறந்தால் வீசும் ஞான காற்று, மன கதவை திறந்தால் உங்களுக்குள் வீசும் இந்த ஞான காற்று கதவை திறப்பவர்கள் அனைவரையும் ஞானியாக மாற்றிவிடும். கதவை திறக்க முடியாமல், நம்முடைய மனதை திறக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருப்பவர்கள் இந்த ஞான காற்று மட்டுமல்ல, எந்த காற்று வீசினாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. ஞான காற்றல்ல, ஞான புயலே வீசினாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. நாம் ஏற்கனவே எந்தெந்த எண்ணங்களை வைத்து எந்தெந்த மன அமைப்போடு வாழ்ந்திருக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கையை பற்றிய கருத்துக்களான தர்மம், நம்முடைய பாதுகாப்பை பற்றிய கருத்துக்களாகிய செல்வத்தை பற்றிய கருத்துக்களாகிய அர்த்தம், நாம் சுகம் என்று எதை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதை பற்றிய கருத்துக்களான காமம் என்கின்ற மூன்று கருத்துக்களையும் நம்முடைய வாழ்க்கையை பற்றியும் சோசியல் செட்டப் சமூக அமைப்பிலே நமக்கு அளிக்கப்பட்ட சில விதிகளும் விதிகளை பற்றிய கருத்தும் தான் தர்மம். ஒருவர் மற்றொருவரை கொலை செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா அது ஒரு தர்மம். ஒருவர் மற்றொருவரை கொலை செய்ய நினைத்தால் உலகத்திலே மக்கள் இல்லாமல் போவார்கள். கண்ணுக்கு கண் அப்படின்னு பழி வாங்கிக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா உலகம் முழுக்க ஒரு நாள் குருடனா மாறி போவார்கள். கண்ணுக்கு கண் அப்படிங்கிற பழி வாங்குவது வாழ்க்கையோட இறுதியை காட்டாது. இந்த மாதிரியான நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் செய்து கொள்கின்ற ஒப்பந்தங்கள் தான் சமூக விதிகள். அப்பா நீ என்னை துன்புறுத்த மாட்டாய், நான் உன்னை துன்புறுத்த மாட்டேன், ரெண்டு பேரும் இனிமையா இங்க வாழலாம் அப்படின்னு நாம எல்லாரும் சேர்ந்து நமக்கு நாமே வகுத்துக் கொள்பவைகள் தான் சமூகத்தின் விதிகள், நாட்டின் விதிகள். இவைகளுக்கு தர்மம் அப்படின்னு பேரு. ரெண்டாவது அர்த்தம். அர்த்தம்னா செல்வம். எது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் பாதுகாப்பாக வரும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதுக்கு அர்த்தம்னு பேரு, செல்வம், லைஃப் இன்சூரன்ஸ். ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது, அது டெத் இன்சூரன்ஸ். இறந்த உடனே உறவினர்களுக்கு அது போக போகுது, அதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்த உடனே அது யாருக்கு போக போகுதுன்னா, யார் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு போக போகுது, அது டெத் இன்சூரன்ஸ். ஒரு சிறு பையன் கடற்கரையிலே விளையாடி கொண்டிருந்தான். அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பா அலையில போகாதே, அலையில விளையாடாத, இப்பதான் சுனாமி வந்திருக்கு, அலையில விளையாடாத, வெளியிலேயே இரு, மணல்லையே இரு. ஏம்மா அப்பா போய் விளையாடினா மட்டும் வேணான்னு சொல்ற, சொல்லல நீ, அப்பா போனா பரவாயில்லன்னு விட்டுற, என்னையே போக வேண்டான்னு சொல்ற, இல்ல சும்மா இருப்போ, அவருக்கு லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு, அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, போனா பரவாயில்ல. லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது டெத் இன்சூரன்ஸ், அவ்வளவுதான், வேற ஒன்றும் லைஃப் இன்சூரன்ஸ் கிடையாது. நாம் எதை
பாதுகாப்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு பெயர் அர்த்தம், செல்வம். இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது காமம். எதை நாம் சுகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு பெயர் காமம். இந்த மூன்றை பற்றி நாம் வைத்திருக்கும் தவறான கருத்துக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை துக்கமாக்குகின்றது. தர்மம், அர்த்தம், காமம் மூன்றை பற்றியும் நாம் வைத்திருக்கும் இந்த தவறான கருத்துக்களிலிருந்து விடுதலை அடைந்தோமானால் அதுதான் மோக்ஷம். தர்மார்த்த காம மோக்ஷம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள். தர்மம், அர்த்தம், காமம் என்கின்ற மூன்றை பற்றியும் நாம் தவறாக வைத்திருக்கும், புரிந்து கொள்ளாமல் இருக்கும் கருத்துக்களை தெளிவாக புரிந்து அந்த கருத்துக்களை சரி செய்து கொண்டோமானால் அதுதான் மோக்ஷம். நம்முடைய மனத்திலே தர்மார்த்த காமத்தை பற்றி நாம் வைத்துக் கொண்டிருக்கும் இந்த எண்ணங்கள் தான், தவறான எண்ணங்கள் தான் மன ரீதியான உளைச்சலையும் அந்த உளைச்சலினால் ஏற்படும் உடல் ரீதியான வியாதிகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. மன ரீதியான உடல் ரீதியான உளைச்சலினால் ஏற்படும் ஆன்ம துக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. உண்மையில் ஆழ்ந்து பார்த்தோமானால் நம்முடைய மன அமைப்பை சிறிதளவு விழிப்புணர்வுடன் பார்த்தோமானால் மனம் என்கின்ற ஒன்றே இல்லை என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் ஞானிகள் சொல்கின்றார்கள், மனம் என்கின்ற ஒன்றே நமக்குள் இல்லை, நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமயமானது. ஆனால் நாம் நம்முடைய அனுபவத்திலே பார்த்தோமானால் ஏதோ நமக்கு மனம் என்கின்ற ஒன்று இருப்பதை போலவே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே உங்களுக்குள் விழிப்புணர்வை ஏற்படுத்தி நீங்கள் பார்த்தீர்களானால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியான தர்க்க ரீதியாக கோர்க்க முடியாத சுதந்திரமான எண்ணங்கள். ஆனால் நாம் நம்முடைய ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட அனுபவங்களாலும் எண்ணப்பதிவுகளாலும் எல்லா ஏற்படுகின்ற எண்ணங்களை கோர்த்து கோர்த்து பார்த்து மனம் என்கின்ற ஒரு பொருள் நமக்குள் இருப்பதை போல நாம் கற்பனை செய்து கொள்கின்றோம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரே ஒரு கருத்து தெளிவாக நமக்கு புரியுமானால் இந்த வினாடி ஞானமடைய முடியும். இந்த வினாடி நமக்குள் மிகப்பெரிய சுதந்திரத்தை உணர முடியும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள் தனித்தனியாக சுதந்திரமாக எந்தவித காரணத்தாலும் இணைக்கப்படாத எண்ணங்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சின்ன சோதனை நீங்களே செய்து பார்க்கலாம். வீட்டுக்கு போன உடனே 10 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொண்டு மனதிலே என்னவெல்லாம் எண்ணங்கள் வருகின்றதோ அதை தெளிவாக ஒரு தாளில் எழுதுங்கள். வருகிற எண்ணங்களை அடக்கவோ மாற்றவோ முயற்சிக்காமல் வருகிற எண்ணங்களை சகஜமாக முழுமையாக தாளில் எழுதுங்கள். அதை நீங்கள் உங்களுக்காக செய்தீர்கள், யாருக்கும் நீங்கள் காட்டப்போவதில்லை. அதனால் சிரத்தையோடும் உண்மையாகவும் வருகிற எண்ணங்களை எழுதுங்கள். ஒரு 10 நிமிடம் எழுதிய பிறகு அந்த தாளை ஒரு முறை படித்து பாருங்கள். படித்து பார்த்த உடனேயே புரிந்து கொள்வீர்கள் உங்கள் மனதிற்குள் எத்தனை பெரிய ஒரு பைத்தியக்கார விடுதியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை. காரணமில்லாத, இணைத்து பார்க்க முடியாத, முழுமையாக சுதந்திரமான எண்ணங்கள் உங்களுக்குள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு போகலாம்னு எனக்கு வரும். அதுக்கப்புறம் எப்படியாவது அமெரிக்கா போய் நம்ம பையனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அப்புறம் வீட்டை மாவு பஜ்ஜி பண்ண சொல்லி சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்னு தோணும். உடனே கொஞ்ச நேரத்தில் இந்த நித்யானந்த சுவாமி ஏதோ பேசுறாருன்னு சொன்னாங்களே, அங்கே போயிட்டு வரலாமான்னு தோணும்.
ஏதோ ஒரு தியான வகுப்பு எடுக்கிறாங்களாமே அங்க வேணா போலாமான்னு தோணும். நமக்கு எதுக்குப்பா தியானம் எல்லாம் விடுப்பா, நம்ம நல்லா தானே இருக்கிறோம், நமக்கு என்ன? கொஞ்ச நேரம் கழிச்சு டாக்டரை போய் பார்க்கலாமா, நம்ம கொஞ்ச நாளா உடம்பு சீக்காம இருக்கேன்னு தோணும். ஓடுகின்ற எண்ணங்கள் அறிவு ரீதியாக தர்க்க ரீதியாக இணைத்து பார்க்க முடியாத, கோர்த்து பார்க்க முடியாத எண்ணங்களாக இருக்கும். எந்த ஒரு தெளிந்த ஓட்டமும் இருக்காது. பத்தே பத்து நிமிடம் உங்கள் எண்ணங்களை நீங்கள் எழுதி அந்த தாளை படிப்பீர்களானால் தெரிந்து கொள்வீர்கள், உங்களுடைய மனம் ஸ்வபாவத்தாலேயே இணைக்கப்படாத காரணத்தால் தெளிவாக கோர்க்கப்படாத எந்த ஒரு கட்டுப்பாடுமற்ற சுதந்திரமான எண்ண ஓட்டங்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். ஒவ்வொரு எண்ணமும் உங்களுக்குள் இருந்து எழும் ஒவ்வொரு எண்ணமும் தனித்தனியாக சுதந்திரமான எண்ணங்கள். ஒவ்வொரு வினாடியும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை துறந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஒரு சின்ன உதாரணம், இங்கிருந்து எந்திரிக்கணும்னு நீங்க நினைச்ச உடனே இங்க உட்கார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் துறந்து விட்டீர்கள். நடக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைத்த உடனே அமர்ந்து இருக்கலாம் என்கிற எண்ணத்தை துறந்து விட்டீர்கள். நிமிர்ந்து அமரலாம் என்று நீங்கள் நினைத்த உடனேயே சாய்ந்து அமர்ந்திருக்கலாம் என்கிற எண்ணத்தை நீங்கள் துறந்து விட்டீர்கள். மீண்டும் மீண்டும் உங்களுக்குள் நீங்கள் எண்ணங்களை துறந்து கொண்டே இருப்பதனால்தான் புதிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. சில நேரத்தில் சில பேர் எண்ணங்களை துறக்காமல் ஒரே எண்ணத்தில் ஆழமாக இருக்க முயற்சி செய்வார்கள். ஒரே எண்ணத்தில் ஆழமாக இருக்கும் பொழுதுதான் அந்த விஷயத்தை நீங்கள் சாதிக்கிறீர்கள். ஆனால் சாதிப்பதற்கும் கூட சாதித்த பிறகு அதே எண்ணத்தில் நீங்கள் ஆழமாக இருக்க மாட்டீர்கள். அதனால்தான் சாதிப்பதற்கு முன்பு ரமண மகரிஷி ரொம்ப அழகா சொல்றாரு, அடையும் முன்பு கடுகே ஆனாலும் மலையாக காட்டி அது இல்லாமல் வாழ்க்கை நடக்காது என்று நமக்கு சொல்லி அடைந்த பின்பு மலையே ஆனாலும் கடுகாக காட்டி அதில் சாரமே இல்லை என்று சொல்லும் மட அமைப்பு நம்முடைய மனம். அடைவதற்கு முன் கடுகே ஆனாலும் மலையாக காட்டி இது இல்லாமல் வாழ்க்கை நடக்காது, இது நம் வாழ்க்கையின் அடிப்படையான ஒரு விஷயம், எப்படியாவது இதை அடைந்துவிட மாட்டோமா, இது இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி நடக்கும், மிகப்பெரிய வார்த்தைகளை மனம் உபயோகம் பண்ணும். அடைந்த பிறகு மலையே ஆனாலும் கடுகாய் காட்டும், அடையும் முன் கடுகே ஆனாலும் மலையாய் காட்டி அடைந்தபின் மலையே ஆனாலும் கடுகாய் காட்டும் மட மனம். ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, மார்க்கெட்டுக்கு ஏதோ பொருள் வாங்க போறீங்க, போகும்பொழுது அந்த ஷோ கேஸ்ல ஒரு புது ஷூ பாக்குறீங்க, அழகான ஷூ, பார்த்த உடனே வாங்கி போட்டுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. கையில பணம் இல்லை, அதனால அந்த எண்ணத்தை உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடுகிறீர்கள். மறுநாளும் அந்த வழியா போகும்பொழுது அந்த அதே ஷூவை பாக்குறீங்க, எப்படியாவது கொஞ்சம் பணம் சேர்த்து வாங்கிடலாமா. மூணாவது நாள் மனசு சொல்லும் அந்த ஷூ வாங்கினா உண்மையிலேயே நல்லா இருக்கும். நாலாவது நாள் மனசு மெது மெதுவா அந்த ஷூவோட மன ரீதியா வாழ ஆரம்பிச்சிடும். ஒரு வாரம் கழிச்சு மனசு சொல்லும் அந்த ஷூ வாங்கினா அதை போட்டுக்கிட்டு காலையில ஜாகிங் போகலாம், நம்ம ஹெல்த் நல்லாகும், நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு மிகப்பெரிய உதவியாகும், எவ்வளோ அது பெரிய உதவி அந்த ஷூ நமக்கு. அப்படியே அடுத்த நாள் மனசு சொல்லும் அந்த ஷூ வந்தால் என் வாழ்க்கையிலேயே உண்மை, என் வாழ்க்கையே உண்மையிலேயே மாறிடும், என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சரியாகும், அது உண்மையிலேயே ஒரு அடிப்படை தேவைதான். மெதுமெதுவாக காரணமில்லாத தர்க்கங்களை காட்டி நம்முடைய மனம் அந்த ஷூ இல்லைன்னா வாழ்க்கையே நடக்காதுங்கிற மாதிரி காமிக்கும்.
அது ஒரு வாழ்க்கையோட அடிப்படையான தேவை மாதிரி காட்டும். உடனே நாம என்ன பண்ணுவோம், பணத்தை எல்லாம் சேர்த்து மிச்சம் பண்ணி யாருக்காவது கடனோ உடனோ வாங்கி அந்த ஷூவை வாங்கிடுவோம். வாங்கி ஒரு வாரம் ராத்திரி தூங்கும் பொழுது கூட கட்டாமலே போட்டிருப்போம், ஒரு வாரம் அது காலிலேயே இருக்கும். ஒரு வாரத்துக்கு பிறகு எங்கேயாவது வெளியில போனா மட்டும் போட்டு போக ஆரம்பிப்போம். ஒரு மாசத்துக்கு பிறகு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போனா மட்டும் போட்டுட்டு போக ஆரம்பிப்போம். 3 மாசத்துக்கு பிறகு அதை பாலிஷ் பண்ண கூட ஆள் இல்லாம அந்த மாடிப்படிக்கு கீழே இருக்கிற சின்ன ரூம்ல அது விழுந்து கிடக்கும். இதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. அடைவதற்கு முன்பு கடுகே ஆனாலும் மலையாய் காட்டி, அடைந்த பின்பு மலையே ஆனாலும் கடுகாய் காட்டும் மடமனம். பொருட்களை மட்டுமல்லாமல் உறவுகளையும் கூட நாம் இப்படித்தான் நடத்துகிறோம். பொருட்களை மட்டுமல்லாமல் உறவுகள் ரீதியாகவும் நம்முடைய வாழ்க்கை இப்படிதான் நடக்கும். ஒருத்தரோட சேர்ந்து வாழறதுக்கு முன்னாடி அவர் தேவதையாகவே தெரிவார். கணவனாகட்டும் மனைவியாகட்டும் திருமணத்துக்கு முன்பு பார்த்தீர்களானால் கடவுளாகவே தெரிவார்கள். இவர் ஹீரோ மாதிரியே தெரிவார், அந்த அம்மா ஹீரோயின் மாதிரியே தெரிவாங்க. நம்முடைய அந்த கனவுல இருக்கிற நபர் மாதிரியே தெரிவாங்க. இந்த கிட்ட வந்து வாழ ஆரம்பிச்ச உடனே மெது மெதுவா இல்ல, நாம நினைச்ச அளவுக்கு இல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தப்பு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நாம தப்பு பண்ணல, அவதான் நம்மளை ஏமாத்திட்டா. முதல்ல ஆஹா நம்ம கனவு மாதிரியே இருக்கே, ரெண்டாவது இல்ல கொஞ்சம் கம்மி ஆனா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பரவாயில்ல, அடுத்து 3வது இல்ல இல்ல கொஞ்சம் தப்பு தான் பண்ணிட்டோம் போல, 4வது நாம தப்பு பண்ணல அவ நம்மளை ஏமாத்திட்டா. இப்படித்தான் படிப்படியா மனம் போகும். எப்பெல்லாம் நாம ஒரு விஷயத்தை வி டேக் இட் ஃபார் கிராண்டட், எப்பெல்லாம் ஒரு விஷயத்த அது நம்முடையது அப்படின்னு முடிவு பண்ணிடுறோமோ அப்பெல்லாம் அதோட வாழறத நிறுத்திடுறோம். இன்னொன்னு, நம்முடைய மனத்தோட சுவாவத்தாலேயே இயற்கையினாலேயே அடையும் முன்பு கடுகே ஆனாலும் மலையாய் காட்டி, அடைந்த பின்பு மலையே ஆனாலும் கடுகாய் காட்டும் சுவாவம் மனத்துக்கு உண்டு. நேற்று உங்களுக்கு வந்த மன அழுத்தமும் இன்று உங்களுக்கு இருக்கிற மன உளைச்சலும் சுதந்திரமான தனித்தனியான நிகழ்ச்சிகள், இதை கோர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய மனம், நாம் நேற்றைய மன உளைச்சலையும் ஒரு வாரத்திற்கு முன்பு வந்த மன உளைச்சலையும் ஒரு மாதத்திற்கு முன்பு வந்த மன உளைச்சலையும் இன்று வந்திருக்கும் மன உளைச்சலையும் கோர்த்து பார்த்து நான் மன உளைச்சலில் இருக்கிறேன், நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன், எனக்கு மன அழுத்தம் அதிகமாகிவிட்டது என்கிற முடிவுக்கு வருகின்றோம். இதுதான் நாம் செய்யும் முதல் பாவம், ஆரிஜினல் சின். நம்மை பற்றி தெளிவாக ஸ்திரமாக எதையும் தெரிந்து கொள்ளாமல் நம் வாழ்க்கையில் நடந்த ஏதோ சில நிகழ்ச்சிகளை எடுத்து கோர்த்து பார்த்து அந்த நிகழ்ச்சிகளின் கோர்வையை வைத்து நம்மை பற்றி ஒரு முடிவுக்கு வருதல், நம்ம செய்கின்ற முதல் தவறு இதுதான். 10 வருடத்துக்கு முன்பு வந்த மன உளைச்சலும் 2 வருடத்துக்கு முன்பு வந்த மன உளைச்சலும் 1 வாரத்துக்கு முன்பு வந்த மன உளைச்சலும் இன்று வந்திருக்கும் மன உளைச்சலும் தனித்தனியான நிகழ்ச்சிகள், அவைகளை கோர்த்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, கோர்த்து பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் மனம் புது புது எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால்
பழக்கத்தின் காரணமாக நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளையும் கோத்து பார்க்க துவங்கும் பொழுது ஏதாவது ஒரு விஷயத்தை சுகம் என்றும் ஏதாவது ஒரு விஷயத்தை துக்கம் என்றும் நாமே கற்பனை செய்து கொள்கின்றோம்.